பாரிஸில் பேருந்தில் பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞன் திண்டாடிய காவல்துறையினர். பாரிஸின் புறநகர் பகுதியில் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் முகக்கவசம் அணியாததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை மாண்டினி-லே-கார்மெயில் நகரில் இடம்பெற்றுள்ளது. 21 வயதுடைய இளைஞன் ஒருவன் பேருந்து ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்துள்ளார். முகக்கவசம் அணியாமல் அவர் பேருந்தில் ஏறியதால் பேருந்தின் சாரதி அவரை முகக்கவசம் அணியும்படி வலியுறுத்தியுள்ளார். ஆனால் குறித்த இளைஞன் முகக்கவசம் அணிய மறுத்துள்ளார். பேருந்துக்குள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என சாரதி தெரிவித்ததை அடுத்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. அவென்யூ டீலர் லிபரேசியோன் வீதியில் பேருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது குறித்த இளைஞன் சாரதியை தாக்கியுள்ளார். இதனால் காவல்துறையினர் அழைக்கப்பட்டனர். ஆனால் சம்பவம் இங்கு நிறைவடையவில்லை. காவல்துறையினர் பேருந்துக்குள் ஏறி குறித்த இளைஞனை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது தொடர்ந்து ஆக்ரோஷமாக செயற்பட்ட இளைஞன் காவல்துறையினரையும் தாக்கியுள்ளார். கைவிலங்கு மாட்ட முயற்சித்த அதிகாரி ஒருவரின் கையை பலமாக கடித்துள்ளார். இதனால் அவருக்கு ரத்தம் வரும் அளவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் ஒரு வழியாக இளைஞன் கைது செய்யப்பட்டு காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டார்.